எப்படியோ நம்ம ஆர்டர் பண்ணது வந்துருச்சு, இது எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கு ஜஸ்ட்டு கூலிங் பாட்டில் முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தயிர் வாங்கியாச்சு, மில்கி ஷேக்கும் வாங்கியாச்சு. சரி, இதை பிரித்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க, எனக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இது வேறு பிக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்பா பார்க்கறதுக்கே பங்கமாக இருக்கு, தின்னு பார்க்கணுமே. இது சரி, நம்ம எடுத்தோன்னு முழுசாக திங்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. இதை பெஸ்ட்டு தின்னு பார்ப்போம், உரப்பு எப்படி இருக்குன்னு டெஸ்ட்டு பண்ணி பார்க்க. பயமாக இருக்கு வேற. இதெல்லாம் நான் தெரிஞ்சு தொட மாட்டேன், எவ்வளோ நான் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு நான் பார்க்க முடியும். இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. குடிக்கணும்னு தோணுது, வலிக்குது, அழுதுருவ. ஏ முடியாத, ஏ அம்மாடி முடியாது இது. ஐயோ குரா குரா குறைக்குதுப்பா. ரொம்ப தாக்க முடியும்ல, ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, ரிலாக்ஸ் ஆகிடுவேன். நாட்டெல்லாம் எரியுது. மில்கி ஷேக் குடிக்க போறேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இப்படியே ரொம்ப நேரம் உரப்பு தாங்க முடியாம உக்காந்துட்டேன். சரி குடிப்போ. வாயிலே பிச்சனா மேல பட்டுருச்சு அந்த பொடி, மூஞ்சில பட்டு மூஞ்செல்லாம் எரியுது. இன்னும் போகல அந்த உறவுக்கு. தண்ணியும் குடிச்சுக்கப்பா. நினைக்கலாம் பண்ணி உரப்பு இன்னும் போகாம இருக்கடா வாயில. நல்லாதாங்க இருக்கு, திங்காம தெரியல. அப்படியே தின்னு முடிச்சு ஒரு
10 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அதோட ரிசல்ட் தெரியுது. இந்த பக்கம் எரியுது, இங்க எரியுது. அவன் ரொம்ப நேரம் காத்து பிடிச்சிருக்கான். ஃபைனலா அது சாப்பிட்டு முடிச்சிருச்சு. ரொம்ப தான் காரமா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம். இன்னும் அந்த உரப்பு எனக்கு போகல, அப்படியேதான் இருக்கு. நாக்கதான் எரிந்து பல்லெல்லாம் கூசுற மாதிரியே இருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்கலாம்.